நண்பர்கள் வணக்கம். தொழில் வீடியோ சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காணொலியில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் மாசாணி அம்மன் கோவிலுக்கு அடுத்தபடியாக மிகவும் பிரபலமான சக்தி வாய்ந்த சோழக்கல் மாரியம்மன் ஆலயம் பற்றியும் கோயில் வரலாறு பற்றியும் அங்கு நடைபெறும் திருவிழாக்கள் மற்றும் பூஜை பற்றியும் இந்த காணொலியை காணலாம். இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே தொழில் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டில் ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆலயமானது கோவை பொள்ளாச்சி பிரதான சாலையில் கோவில்பாளையம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஓர் ஆலயமாகும். இந்த ஆலயமானது 150 ஆண்டுகளுக்கு பழமையான ஆலயம் என்று கூறப்படுகிறது. ஆலயத்தின் முன்வாசலை தாண்டி உள்ளே செல்லும் போது நம்மளை கல் தீபம் வரவேற்கிறது. அதனைத் தொடர்ந்து கொடிமரம் வரவேற்கிறது. அதனைத் தொடர்ந்து இடது பக்கமாக சென்றால் மிகவும் கம்பீரமான 3 குதிரைகள் வரிசையாக நிறுத்தியுள்ளன. அதில் ஒரு குதிரையின் கீழ் ஒரு பெண் தெய்வம் குழந்தையை ஏந்தியபடி நிற்கும் காட்சி மிகவும் சிறப்பாக உள்ளது. இதன் பொருள் என்னவென்றால், குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் இந்த அம்மனின் கையில் வளையலை கட்டி வைத்தால் கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. அதனைத் தொடர்ந்து பின்பக்கம் சென்றால் கோவிலின் தலவிருட்சத்தில் தொட்டில்கள், அதன் கீழ் குழந்தை பொம்மைகள் வைக்கப்பட்டுள்ளன. குழந்தை பேர் இல்லாதவர்கள் இங்கு தொட்டில் கட்டி வழிபட்டால் மிகவும் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும் என்று நம்பப்படுகிறது. அவ்வாறு குழந்தை பாக்கியம் பெற்ற பெண்கள் இங்கு குழந்தை உருவம் பொறித்த பொம்மையை இங்கு வைத்து பூஜை செய்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து வந்தால் 2 குதிரைகள் மிகவும் கம்பீரமாக காட்சியளிக்கும். அதன் அருகில் விநாயகர் சிலையும் மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டதாகும். இங்கு சங்கடகாத சதுர்த்தி தேர் திருவிழா மிகவும் பிரபலமாகும். மேலும் இந்த ஆலயம் பற்றி இங்கு அர்ச்சகராக உள்ள சுந்தரம் குருக்கள் கோவிலை பற்றி மிகவும் சிறப்பாக கேட்கலாம். சோழக்கல் மாரியம்மன் கோயிலில் சுந்தரமாக நான் பூஜாரியாக வேலை பார்த்து வருகின்றேன். இந்த திருக்கோயிலானது கோவை மாவட்டம் கிணத்துக்குடு வட்டத்தில் உள்ள சோழக்கல் கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோயிலில் உள்ள அம்மன் சுயம்பு வடிவானது. திருக்கோயிலின் காலம் 150 ஆண்டுகளுக்கு முந்தையதாக சொல்லப்படுகிறது. இந்த திருக்கோயிலின் வந்து வேலாயுதமலையம் என்ற கிராமத்திலிருந்து மாடுகள் வந்து மேய்ந்து அந்த மாடுகளில் ஒன்று தினமும் பால் குறைவாக கறந்ததை விவசாயி, இது ஏன் மாடு தினமும் பால் குறைவாக கறக்கிறது என்று சோதனை செய்த நேரத்தில் அந்த மாடானது இந்த திருக்கோயிலில் வந்து ஒரு லிங்கத்தின் மீது பாலை சொரிந்தது. அதை கண்டுபிடித்த விவசாயி ஊர் மக்களை அழைத்து வந்து காட்டிய நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து அதை கண்டு இதனை அதை அந்த நேரத்தில் இது பிரதிஷ்டை செய்தார்கள். இந்த அம்மனை பிரதிஷ்டை செய்தார்கள். இந்த அம்மன் வந்து கண் நோய், அம்மனுக்கு கண் நோய்க்கும் அம்மை நோய்க்கும் சிறந்த வழிபாட்டுக்குரிய திருக்கோயிலாக அமைந்துள்ளது. கண் நோய் எந்த நிலையில் வந்தாலும் விழியில் உள்ள கருப்பு விழியில் உள்ள வெள்ளையை தீர்த்தத்தை கொண்டு 3 நேரம் பூர்த்தி செய்ய தீர்த்தத்தை கொண்டு சுத்தம் செய்யப்படுகிறது. அதே போல் அம்மை நோய்க்கு இங்கே தங்கி இருந்து வழிபாடு செய்து நன்றாக குணமாய் செய்கின்றார்கள். இத்திருக்கோயில் இது 2 காரியத்துக்கும் ரொம்ப சிறப்புடையதாக அமைந்துள்ளது. இந்த திருக்கோயிலானது வருடத்தில் வைகாசி மாதம் 3 நாட்கள் தேர் திருவிழா நடைபெறுகின்றது. மாத விழாங்கள் நடைபெறுகின்றன. இத்திருக்கோயிலானது இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்பட்டு வருகிறது. இத்திருக்கோயிலானது திருக்கோயிலின் தலவிருட்சம் வந்து மாவலிங்க மரம். இத்திருக்கோயில் அமைந்துள்ள இடத்திற்கு கோவை மாவட்டம் பொள்ளாச்சியிலிருந்து நகர பேருந்துகள் இருக்கின்றன. அதேபோல் கிணத்துக்கடவிலிருந்தும் நகர பேருந்துகள் இருக்கின்றன. கோவையிலிருந்து வருவர்கள் கோவில்பாளையம் என்ற கிராமத்தில் இறங்கி அங்கிருந்து திருக்கோயில் 3 கிலோமீட்டர் ஆட்டோவிலும் கார்களிலும் வந்து செல்வதற்கு வசதியாக இருந்துள்ளது. இத்திருக்கோயிலினுடைய மாதங்களில் வெள்ளி, செவ்வாய், அமாவாசை, பௌர்ணமி, சங்கடகர சதுர்த்தி விழாக்கள் நடைபெற்று வருகின்றன. தேர் திருவிழாவானது வருடத்தின் சித்திரை மாதம் கடைசி வாரத்தில் தொடங்கி 15 நாட்கள் நோன்பு சாட்டப்படுகின்றது. இந்த நோன்பு சாட்டுதலில் கம்பம் போடுதல்,
பூவோடி எடுத்தல் ஆகிய சாமி புறப்பாடு ஆகிய முக்கியமான விசேஷங்கள் நடைபெறுகின்றன. மாச 15வது வந்து மாவிளக்கு எடுக்கப்பட்டு திருக்கல்யாணம் முடிந்த பின்பு 3 நாட்கள் தொடர்ந்து தேர் திருவிழாவானது கிராமத்தை சுற்றி வந்து நிலையை அடைகிறது.